Kuthiraivali Arisi எப்படி ஒரு ஹெல்தியான தோசை பண்ணலாம்னு பார்க்கலாம். இது ஒரு வகையான மில்லட் தான். சோ இது மாதிரி நீங்க கடையில குதிரவாளின்னு கேட்டினாலே அவங்க தருவாங்க. நான் எனக்கு வந்து 250 ml அளவுக்கு அதாவது இந்த கப் அளவு ஒரு கப் அளவுக்கு குதிரவாளியை ஊற வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் அதுக்கு 1/4 கப் அளவுக்கு உளுந்தும் வெந்தயமும் எடுத்துக்கிறேன். வெந்தயம் எதுக்குன்னா நல்லா முருகலா வரும். இப்போ இது வந்து ஒரு 3 to 4 hours வரைக்கும் நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம். சீக்கிரமா ஊறிரும். இப்போ இந்த உளுந்தும் இந்த குதிரவாளி அரிசியும் நல்லா ஊறட்டும். இது நல்லா ஊறணும்னா மிக்ஸி ஜார்லயோ நீங்க நிறைய பல்கா அரைக்கிறீங்கன்னா நீங்க கிரைண்டர்ல போட்டு அரைச்சுக்கோங்க. நான் கொஞ்சமா அரைக்கிறதுனால ஃபர்ஸ்ட் மிக்ஸில நம்ம உளுந்தையும் வெந்தயத்தையும் போட்டு நல்லா நம்ம அரைச்சுக்கலாம். லைட்டா தண்ணி தெளிச்சு நீங்க அரைச்சுக்கோங்க. ரொம்ப ஹெல்தியானது இது. சுகர் பேஷண்ட்லாம் ரொம்ப நல்லது இந்த குதிரவாளி அரிசி. மில்லட்ஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. இது வந்து சீக்கிரமா ஒரு புளிப்பு தன்மைக்காக நான் வந்து பழைய சாதம் எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட சாதம் இல்லை பிரச்சனை இல்லை, பழைய சாதம் இல்லாட்டி கூட நீங்க மதியானம் வடிச்சு வச்சிருக்க சாதத்தை கொஞ்சம் எடுத்து வச்சிருங்க. இப்போ இது வந்து நம்ம ஊற வச்சிருக்க குதிரவாளி அரிசியும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நம்ம இதையும் வந்து தோசை பதத்துக்கு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 8 மணி நேரத்துலேருந்து ஒரு 9 மணி நேரம் வரைக்கும் நம்ம இதை புளிக்க விட்டுடலாம். புளிச்சக்கப்புறம் நம்ம சூப்பரான குதிரவாளி தோசை ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நார்மல் அரிசி மாவு தோசை மாதிரியே தான் இருக்கும். இப்போ 8 மணி நேரம் பாருங்கள் நல்லா புளிச்சு நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு. நீங்கள் இட்லியும் சுட்டுக்கலாம் தோசையும் சுட்டுக்கலாம். நான் இன்னைக்கு உங்களுக்கு தோசை சுட்டு காமிக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் லைட்டாக தண்ணியை அரைச்சிட்டனால எப்படி இருக்குது நீங்கள் வந்து பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட சூப்பரான குதிரவாளி தோசை நல்லா முருகலாகவும் நீங்கள் சுட்டுக்கலாம். அது இல்லைனா நீங்கள் ஊத்தப்பம் மாதிரி கூட சுட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டோம்னா நம்மளோட சூப்பரான குதிரவாளி தோசை ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா எப்பவும் போய் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த குதிரவாளி தோசை கூட வந்து நீங்கள் நார்மலாக நீங்கள் அரிசி மாவு தோசைக்கு செய்வீங்களா அதே மாதிரி சட்னி, தக்காளி சட்னி, பூண்டு சட்னி, எந்த சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லுங்கள்.